இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது வந்து காராமணியை பற்றி பார்க்க போகிறோம். காராமணியிலே ரெண்டு வகை இருக்குது, செடி காராமணி கொடி காராமணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வகை காராமணி வந்து செடி வகை, கொடி வகைனாக ஒரு சில மார்க்கெட்டில் பார்த்துருக்கலாம். இதோட கொஞ்சம் பெருசாக டபுள் மடங்காக இருக்கும். அது வந்து கொடி வகை. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அது இந்த காராமணி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிறது. அதாவது இந்த காராமணி வந்து நம்ம பகுதியில் வந்து தட்டப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம். தட்டப்பயிர் ஏழைகளின் அமிர்தம்னு சொல்லுவாங்க. இது அதிக சத்துள்ள ஒரு வகையான ஒரு காய்கறி அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரியும். இது இதில் வந்து கால்சியம், மேக்னீசியம், நிறைய சத்துக்கள் உள்ள ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு வகையான பயிர் வகை தான் இந்த காராமணி. இது பயிர் வர்றது வந்து மிகவும் ஒரு எளிமையான ஒன்று தான். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தோம்னா எல்லோரும் வீட்லேயும் இருந்துச்சு இது. ஆனால் இப்போ வந்து அதிகமானோர் இதை வளர்க்குறது கிடையாது. இது இதனோட அருமை வந்து யாருக்குமே இது தெரியலன்னு தான் சொல்லணும். அது அதிகமான பாருங்கள், அதுமான விதைகள் நிறையா இருக்கும். அது இது வந்து விதை பண்ண ஒரு 2-3 நாள்லேயே வந்து முளைப்பு வந்துடும். அது நம்ம இது வந்து எப்படி பயிர் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவு இப்போ கையால் ஏசமான இது பண்ணிக்கிட்டு வச்சோம்னாலே வந்து அது நமக்கு கிளம்பிடும். அது இது எளிமையாக வளரக்கூடியதான். அது 12 மாதத்தில் எப்போ போட்டாலும் நமக்கு வந்து இது விளைச்சல் தரக்கூடியது. இது இதனோட அருமை என்னென்னு பார்த்தோம்னாக்கா இதை வந்து சுண்டல் பண்ணலாம். இந்த காராமணியை வந்து சுண்டல் பண்ணால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கெல்லாம் இதை அடிக்கடி சாப்பிட கொடுக்கலாம். அது கண்ட்ரோல் பண்ணது அந்த வயிற்று உபாதைகள் இருக்கிறவங்க, இதயம் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு சத்துன்னு சொல்கிறாங்க. அது அதனுடைய பூ பாருங்கள், அது ஓரளவு குறிப்பிட்ட தூரம் வளரும். அது நிறைய இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அந்த இந்த வகை காராமணி. இது இதில் பார்த்தோம்னா வச்சுங்களேன் வந்து சுண்டல் சாப்பிட்லாம். அடுத்தது வந்து இந்த வெங்காய குழம்பு அப்படின்னு ஒரு வகை குழம்புல வந்து இதை போட்டு கிராமப்புறங்களில் வைப்பாங்க. அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த 2 நாட்கள் சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட்டே தனி. இது ஒரு சில ஒயின் ஷாப்லலாம் இது வச்சுருப்பாங்க. அது அந்த பியர் சாப்பிட்றவங்க வந்து இது அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோடய முகத்துவம் தெரியுது. அந்தளவுக்கு ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான பயிர் தான் இந்த காராமணி. இது பாருங்கள், ஒரு 10 வகையான செடிகள் இருந்தாலே இப்போது நான் அவ்வளோதான் 10 தான் வச்சுருக்கேன். அது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். அது இது நேற்று சாயங்காலம் பறித்து குழம்பு வச்சுட்டோம். அது மிகவும் பிடித்தமான ஒரு இது. இது இந்த வகையான ஒரு காராமணி. இது இந்த காராமணி வந்து வறண்ட பகுதியிலையும் வளரக்கூடியது. அதிகமாக நீர் தேவையில்லை. அடுத்தது வந்து பூச்சி தாக்குதலாம் பெருசாக இருக்காது. பாருங்கள், நம்ம இதில் வந்து அதிகமாக வந்து 10 செடிகள் தான் இருக்குது. 10 செடிகளும் பூச்சி தாக்குதல் இருக்காது. இது ஆரம்ப ஸ்டேஜ் தான். இப்போ தான் வந்து காய்ப்பு ஒரு 10 நாள் தான் கொடுத்துட்ருக்குது. இன்னும் அதிகமாக காய்க்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அது பூச்சி தாக்குதல்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இது அப்படி பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அந்த வேப்பெண்ணெய் கரைசலை லைட்டாக தெளிச்சுட்டோம்னாலே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது. இது இது வந்து பொரியலுக்கு அருமையாக இருக்கும். அது பொரியல் நிறைய வீட்டிலலாம் நிறையா வைப்பாங்க. அது இந்த வகை காராமணி. அது இதில் நம்ம விதை எடுக்கலாம். நல்லா இப்போதைக்கு நான் விதை விடலை. அது கொஞ்சம் முத்தினத்துக்கு பிறகு நம்ம விதை வந்து நம்ம விட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா அது இது முடிய அந்த விளைச்சல் முடிய முடிய நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு 15 நாளில் நமக்கு இது வந்துடும். அது நான் அப்படி தான் பண்ணுறது. இது காய்ப்பு முடிகிறப்ப நான் ஒரு 1 வீக் முன்னாடியே நான் விதைகள் போட்டுடுறது. கொஞ்சம் ஓரளவு படரும், பக்கத்தில் செடிகள் இருந்தால் அது பாட்டுக்கு படந்துக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோ அழகாக இருக்கும். அது பூ பாருங்க. அது அவசியம் இது மாதிரிக்க வந்து இந்த கொரோனா டயத்துலலாம் நமக்கு வந்து கடைகளுக்குலாம் அதிகமாக போக வேண்டியதில்லை. இது ஒரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம், ஒரு நாள் வேறு மாதிரி கூட்டு அவியல் மாதிரி பண்ணிக்கலாம். அது ஒரு நாளே குழம்பு வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண வேண்டியதில்லை, உரம் போட வேண்டியதில்லை. நமக்கு வந்து நல்ல விளைச்சல் குடிக்கூடிய ஒரு ஏழை என் அமிர்தம் தான் அதனால சொல்கிறாங்க. அது இந்த வகையான தட்டப்பெல்லாம் அவசியம் வீட்டில் வளங்க. மாடி தோட்டமாக இருந்துச்சுனாக்கா நம்ம தொட்டிலே வச்சு வளர்க்கலாம். நல்ல விளைச்சல் கொடுக்கும். அது இப்போ நேற்று அறுத்ததுனால நமக்கு கம்மியாக தெரியுது. அது அதிகமாக காய்கள் வைக்கும் இந்த வகையான தட்டப்பயிர்கள். இது ஏன்னா பூச்சி தாக்குதல் இல்லாமல் வந்து அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய காய்கறிகளில் இது ஒரு வகை. இது அதனால் இதை நம்ம அவசியம் நம்ம வளர்க்கலாம். அது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி.